தரமான சினிமா விமர்சனங்களுக்கு எப்படி நம்மளுடைய ஃபில்மிகிராஃப்ட் சேனல் இருக்கோ அதே மாதிரி சினிமா அல்லாத உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சுவாரஸ்யமான விஷயங்களை பேசுகிறதுக்கு தான் நம்மளுடைய ரெண்டாவது சேனலான ஃபில்மிகிராஃப்ட் கார்னர். அந்த சேனலுடைய லிங்கை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அந்த சேனலை பார்த்து பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மிகிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடு ஒரு சூப்பரான எபிசோடு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஹாரர் த்ரில்லர் ஃப்ரெண்ட்ஸு எப்பயுமே நல்ல ஹாரர் த்ரில்லர் படங்கள் போடுங்க அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டை எப்பயுமே கமெண்ட் செக்ஷனில் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பல பேருக்கு பல தடவை நான் ரிப்ளை பண்ணிட்டேன், நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒரு 7+ அந்த ரேட்டிங் கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல ஹாரர் த்ரில்லர் படம் அப்படிங்கிறது கையில் சிக்கவே இல்லை. நம்மளும் ஹாரர் த்ரில்லராக பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஆனால் சரியான படங்கள் மாட்டவே இல்லை. இருந்தாலும் பொழுது போகலைன்னா பார்க்கலாமா, அப்படி ஏதாவது ஹாரர் த்ரில்லர் இருக்கா அப்படின்னும் சில ஃபேன்ஸு கேட்க தான் செய்கிறாங்க. அவங்களுக்காகவே ஒரு 3 படங்கள் இங்கே நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். இந்த 3 படங்களில் 2 விஷயங்கள் கிளியராக நான் சொல்லிடுறேன். ஒன்று, பொழுது போகலை அப்படின்னா தாராளமாக நீங்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு படமாகத்தான் இது இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த படத்துடைய அடல் கான்டென்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இந்த படத்தில் எல்லாத்துலேயுமே அங்கங்கே ஜம்ஸ்கேர்ஸ் ஆகட்டும், ஏன்னா ஹாரர் த்ரில்லர் அப்படின்னு ஆயிடுச்சு, ஜம்ஸ்கேர்ஸ் ஆகட்டும், ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் ஆகட்டும், கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்கான சீன்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. இதனால் இந்த படத்தில் எதையுமே நான் ஃபேமிலியோடு பாருங்கள் அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதை நான் முதல்லையே சொல்லிடுறேன். இப்போ அந்த 3 படங்கள் என்ன அப்படிங்கிறத இங்கே நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். முதலாவதாக நம்ம இதில் பார்க்க போகிற படம் 2011 ஒரு ஃப்ரெஞ்சு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான லிவிட். இப்போது இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் லூசி. இவங்க பேசிக்காக அப்போ தான் வந்து படித்து முடித்து நர்சிங் முடித்த ஒரு நபர். இவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வில்சன் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய சீஃப் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லேடி அவங்க. அந்த லேடி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நம்ம ஹாஸ்பிட்டல் நடத்தி பேஷண்ட்ஸ் எல்லாம் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க, இங்கே பார்க்குறோம் இப்படிங்கிறது இல்லாமல் பேஷண்ட்ஸை அவங்களுடைய வீட்டுக்கே போய் அவங்களுக்கு தேவையான அந்த மருத்துவ உதவிகள் எல்லாம் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை. ஸோ நம்ம டெய்லி நமக்கு ஒரு 5-6 பேஷண்ட்ஸ், குறிப்பிட்ட பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட்ஸ் போய் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு வரணும், ரைட்டா? இன்றைக்கி ஏற்கனவே எல்லா பேஷண்ட்ஸையும் பார்த்தாச்சு, ஒரே ஒரு லேடியை தவிர. அந்த பேஷண்ட்டை மட்டும் நீ போய் என்னென்னு கொஞ்சம் பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம கதாநாயகியாக அந்த லேடியை பார்க்க போகிறாங்க. அது எப்படிப்பட்ட ஒரு வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆள் அறவுமே இல்லாத காட்டில் இருக்கக்கூடிய ஒரு தனி பூத்து பங்களான்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு இடம் அது. இப்போ நம்ம கதாநாயகி அந்த இடத்துக்கு போகும்போதே இவங்களுடைய சீஃபான அந்த வில்சன் ஏற்கனவே அங்கே இருக்காங்க. அந்த பாட்டி அம்மா படுத்த படுக்கையாக கோமா ஸ்டேஜில் இருக்காங்க. இப்போ அந்த பாட்டிக்கு தேவையான ஊசி கீசி எல்லாம் போட்டு மாற்ற வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் மாற்றி விட்டுட்டு இப்போ கதாநாயகிட்ட சொல்கிறாங்க, ஆக்சுவலாக இப்போ அந்த படுத்த படுக்கையாக இருக்குதே அந்த வயசான பாட்டி, இந்த அம்மா ஒரு காலத்தில் ஃபேமஸான பேலே டான்ஸராக பேலே டீச்சராக இருந்த ஒரு நபர். இப்போ ஊருக்குள்ளே அரசல் பரசலாக ஒரு பேச்சும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த அம்மா இந்த தங்க நகைகள், வைர வைடூரியம் இப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி காஸ்ட்லியான நகைகள் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு புதையல் ஒன்று இந்த அம்மா அந்த வீட்டுக்குள்ளே வச்சுருக்கு ஒரு பொட்டியில். ஆனால் அந்த புதையலை அந்த வீட்டுக்குள்ளே எங்கே வச்சுருக்கு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியலை. ஆனால் இந்த அம்மாவுடைய அந்த மொத்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே தான் அந்த புதையல் எங்கேயோ ஒழிச்சு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஊருக்குள்ளே அரசல் பரசலாக ஒரு பேச்சு இருக்குது. இந்த அம்மாவுக்கு கேட்குறதுக்கு ஆளே இல்லை, தனியாக கோமா ஸ்டேஜில் இங்கே தனியாக கிடக்குது இந்த அம்மா அப்படிங்கிற விஷயத்தை கதாநாயகி கிட்ட அந்த வில்சன் சொல்ல போக இவங்க அதை மைண்டில் அப்படியே வச்சுக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வில் அப்படின்னு சொல்லி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, அந்த பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம கதாநாயகி இந்த கதையை அப்படியே சொல்கிறாங்க. இப்போ இவங்களுக்கும் சரி, யார் நம்ம கதாநாயகிக்கும் சரி, இந்த வில்லுக்கும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு பண கஷ்டம். இப்போ இவங்க எல்லாரும் மைண்டில் என்ன விஷயம் வந்து தோணுது அப்படின்னா, இங்கே பாரு, கேட்குறதுக்கு யாருமே இல்லாத ஒரு பெரிய பணக்கார பாட்டின்னு சொல்கிற அந்த பாட்டி இவ்வளவு சொத்துக்கள், அதாவது இவ்வளவு விஷயங்களை புதையலாக வீட்டில் எங்கேயோ பதுக்கி வச்சுருக்கு அப்படின்னு சொல்கிறேன். பேசாட்டு நம்மளே நைட்டு இறங்கி ஃபுல்லு வீட்டையும் கம்ப்ளீட்டாக சல்லடை போட்டு தேடி அந்த புதையலை எடுத்துட்டேன், என்ன லைஃபே செட்டில் ஆச்சே. நீ எடுத்தா கூட என் வீட்டில் இருக்க புதையலை இவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நீ எந்திரிச்சு கூட அந்த பாட்டியால் சொல்ல முடியாதே, அதான் கோமா ஸ்டேஜில் இருக்கே, அந்த பாட்டிக்கு தான் யார் இல்லைங்கிறிய அப்படிங்கிற ஒரு விபரீதமான ஐடியா ஒன்று சொல்கிறாரு. இதுக்கு ஓகே அப்படின்னு கதாநாயகியும் ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்களும் சரி, யார் நம்ம கதாநாயகி, அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டான வில்லு, அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு கூட இருக்க ஒரு சகோதரர் பெண், இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு நாள் நைட்டில் அந்த புதையலை தேடி அந்த வீட்டுக்குள்ளே களத்தில் இறங்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கிளம்பிருச்சியா கிளம்பிருச்சியா அப்படிங்கிற கதை தான் அடுத்து. இதுக்கப்புறம் என்ன இந்த கதையில் நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை.
இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்னோட ஒரு கதையும் இருக்குது. அது நீங்கள் அந்த படம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். என்னை பொறுத்தளவுக்கு இது ஆஹா ஓஹோ படம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ இல்லையோ, பட் டெஃபினட்டாக டீசெண்டான ஒரு வாட்ச் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற படம் 2012 ஒரு ஹிந்தி ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான குவஸ்டின் மார்க். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஏழு பேரும் ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, இந்த ஏழு பேரும் சேர்ந்து ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணணும், அதுக்கு நம்ம ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஊருக்கு ஒதுக்கு புறமாக ஒரு காடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அந்த இடத்துல தனியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு போகிறாங்க எதுக்கு, இந்த படத்தை எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் போன இந்த ஏழு பேரும் திருப்பி வரவே இல்லை. அந்த சம்பவம் நடந்தது, கதைப்படி இந்த சம்பவம் நடந்தது 2010. இவங்க போன யாருமே திருப்பி வரலை. ஆனால் போன யாரையுமே காணா அப்படின்னு தேடி போன நபர்களுக்கு கடைசியாக அங்கே ஒரு வீடியோ கேமரா மட்டும்தான் கிடச்சிருக்கு. அந்த கேமராவை இவங்க போட்டு பார்த்ததில் கடைசியாக இவங்க எல்லாத்துக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறது அந்த கேமராவில் பதிவாயிருக்கு. அந்த கேமராவில் என்ன இருந்ததோ அதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படம் பேசிக்காக ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் த்ரில்லர் படம், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ அந்த ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் த்ரில்லர் அப்படிங்கிறதே நம்ம கையில் எடுத்துகிட்டு போகிற கேமராவில் என்னென்ன விஷயங்கள்லாம் கேப்சர் ஆச்சோ அதே மாதிரி ஒரு கதைக்களமாகத்தான் இருக்கும். இந்த படம் பார்க்கும்போது 1999 ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாலிவுட் த்ரில்லர் படமாக வெளியான த பிளேர்விச் ப்ராஜெக்ட் நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போகத்தான் செய்யுது. அதே மாதிரி ஒரு கதைக்களத்தோடு, அதே மாதிரி காட்சி அமைப்புகளோடு இருக்கக்கூடிய ஒரு படம் தான் இது. ஸோ இந்த படமும் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பார்த்து மகிழுங்கள். மூணாவதாக நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண போகிற படம் என்ன அப்படின்னா, 2019 ஒரு இந்தோனேஷியன் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான த குவீன் ஆஃப் பிளாக் மேஜிக். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். படத்தில் ஒரு அநாத ஆசிரமம் ஒன்று காமிக்கப்படுது. இந்த அநாத ஆசிரமத்துக்கு ஆதியும் அந்தமும் ஒரே ஒரு வயசான ஆள் தான். அவரு தான் இங்கே இருக்கிற குழந்தைகள் எல்லாத்தையும் பராமரித்து பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நபர். ஆனால் இந்த ஆர்ஃபனேஜில் சின்ன வயசாக இருக்கும்போது இருந்த ஒரு மூணு நண்பர்கள், ஹீரோ ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர், இவங்க சின்ன வயசாக இருக்கும்போது இந்த அனாதாசிரமம் தான் வளர்ந்த பசங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் அதுக்கப்புறம் படித்து பெருசாகி லைஃப்பில் வேலைகளை கிடச்சி செட்டில் ஆகி ஆறாருக்கு குடும்பம் குட்டின்னு சொல்லி தனித்தனியாக எல்லோரும் போயிட்டாங்க. இப்போ இவங்க மூணு பேரும் சேர்ந்து, எப்பா இங்கே பாரு, எல்லாரும் நம்ம குடும்பம் குட்டியோட திருப்பியும் நம்மளை இவ்வளவு தூரம் தன்னலமே சுயநலமே இல்லாமல் நம்மளை பார்த்து பார்த்து வளர்த்த அந்த பெரியவர் இன்னும் அதே அனாதாசிரமத்தில் தான் இருக்கிறாரு. அவரை போய் என்னன்னு பார்த்து அவர் கூட ஒரு நாலு நாள் தங்கிட்டு வந்துடுவோம், நம்ம குழந்தைங்க என்ன பார்க்கும்போது அவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மூணு பேரும் அவங்கவுங்களுடைய குடும்பத்தோட ஒரு குறிப்பிட்ட டேட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த அநாத ஆசிரமத்துக்கு வர்றாங்க. ஆனால் இதில் படத்துடைய முதல் காட்சியிலேயே நம்ம கதாநாயகன், அவருக்கு ஒரு மனைவி, அவருக்கு மூணு பிள்ளைகள், இவங்க எல்லாரும் காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க. வர்ற தருணத்தில் அப்போது இவங்க ரோட்டில் பேசிக்கிட்டே வர்றாங்க, சுவாரஸ்யமாக காருக்குள்ளே பேசிக்கிட்டே காரை ஓட்டிட்டு வர்றாங்க. அப்போ டக்குன்னு முன்னாடி ஏதோ இடித்த மாதிரி ஒரு ஃபீலு, எல்லாருக்கும் ஒரு பயம். காரை டக்குன்னு ரோட்டில் அப்படி எப்படி இருக்கோ அது லெஃப்ட் சைடில் அப்படி பார்க் பண்ணிடுறாரு நம்ம கதாநாயகன். இறங்கி வந்து பார்த்தா இந்த ரோடு, இது லெஃப்ட் சைடில் கார் நிற்கிது, இந்த காருக்கு பின்னாடி ரோட்டுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு மான் ஒன்று இறந்து போய் கிடக்குது. இப்போ கதாநாயகி கதாநாயகனை பார்த்து, அப்போ இதைத்தான் நம்ம அடிச்சிட்டோமா, ஐயோ என்ன ஆக போதும் அப்படிங்கும்போது கதாநாயகன் சொல்கிறாரு, சரி வேணாம் இருட்டு போகுது, இந்த டைம் வேண்டாம், நம்ம கிளம்பி இங்கேருந்து போயிடலாம் முதல்ல அப்படின்னு சொல்லி அவர் கார் எடுத்துகிட்டு அவர் கிளம்புறார். அவர் கிளம்புன கொஞ்ச நேரத்தில் தான் ஒரு டாப் ஆங்கிள் ஷாட்டை அப்படியே கீழே டீல் பண்ணி இறக்கி காமிச்சா, இடது பக்கம் எப்படி மான் இறந்துச்சோ அது மேட்டர் இல்லை, இந்த ரோட்டுக்கு வலது பக்கம் ஒரு சின்ன காவா போகுது, அந்த காவாக்குள்ளே ஒரு பொண்ணு இதே மாதிரி அடிபட்டு இறந்து கிடக்கிறான். அப்போ தான் ஆடியன்ஸான நமக்கு புரியுது, அடித்தது மான் கிடையாது, இந்த பொண்ணை அப்படிங்கிற விஷயம். இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது எக்கச்சக்கமான வெட்டி விரி வீசக்கூடிய அந்த மாதிரி காட்சி அமைப்புகள் ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு படம், ரொம்ப அருவறுப்பாக இருக்கும் பல காட்சிகளில். இதை மைண்டில் வச்சுட்டு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். மற்றபடி இந்த படம் நீங்கள் ஹாரர் த்ரில்லர் அப்படின்னு எடுத்துக்கலாம், சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் அப்படின்னு எடுத்துக்கலாம், இந்த மாதிரி ஸ்லாஷர் படங்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லா கேட்டகரியிலையுமே சேரக்கூடிய ஒரு ஹாரர் த்ரில்லர், இந்தோனேஷியன் ஹாரர் த்ரில்லர் படம் தான் இது. இதுதான் இன்றைக்கி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுற மூணு படம். இந்த மூணு படமே ஃபேமிலியோடு பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறதான் என்னுடைய சஜஷன். ஏன்னா எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அடல்கானன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ரத்தம் தெரிக்கக்கூடிய கொடூரமான காட்சிகள், பார்க்கவே கூடாத காட்சிகள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால் ஃபேமிலியோடு பார்க்குறத தவிருங்கள். இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா அதுக்கப்புறம் நீங்களே காலை எடுத்துக்கோங்க. இந்த மூணு படத்துடைய லிங்க்கையும் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் விட்டுருக்கேன். இதில் சில இதுக்கு சப்டைட்டில் இருக்குது, சப்டைட்டில் இல்லாத படங்களுக்கு நீங்கள் எம்எக்ஸ் பிளேயரில் போய் உள்ள சப்டைட்டில்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க.
இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அரோன் சைனிங் ஆஃப். பை.